ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கல்ஸ் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம வந்து திருக்கலைக்குன்றத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து வந்து இரண்டாவதாக தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மண்டபம் இது. ஸோ இந்த மண்டபத்துடைய கட்டிடக்கலைகள் வந்து எப்படி இருக்குது, அதோடைய சிலை அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்படின்றத தான் நம்ம பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ இதுதான். இது வந்து கோயிலுக்கு பின்பகுதியில் அப்படியே இருக்குது இந்த மண்டபம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம். இது கோயிலுடைய எல்லாருமே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலுடைய பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா. ஆனால் அப்படியே கோயிலுக்கு வெளியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா கோயிலில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரைட் சைடில் குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு போயிட்டு குளத்தை அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா கோயிலுடைய பின்பகுதியில் இவ்வளவு பெரிய மண்டபம் இருக்குது. ஸோ மிகச்சிறந்த மிகவும் அற்புதமான ஒரு சிற்பக்கலை நயமுடைய ஒரு மண்டபம் அப்படின்னா இதை சொல்லலாம். அதே ஒரே தூண்களில் மூன்று பகுதிகளிலும் ஆளி சிலைகளாக இருக்கட்டும், யாழி சிலைகளாக இருக்கட்டும், ஊரில் ஒரு வீணை வாசிப்பது போன்ற சிலைகளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தூண்களால் செதுக்கப்பட்ட சிலைகள் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் அமர்வதற்கு மிகப்பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த மேடை. அந்த மேடை எதன் மீது உள்ளது அப்படின்னா ஒரு ஆமை இருக்கும் இல்லைங்களா, ஆமையின் மீது மேடை அமைக்கப்பட்டதை போன்றும் அந்த மேடையின் மீது மன்னர் அமர்ந்து முன்னாடி நடக்கும் செயல்களை வந்து கவனிப்பதற்காக இது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட கூறலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில செயல்பாடுகள்லாம் மன்னர்கள் வந்து பேசணும், அமைச்சர்களோடு பேசணும் அப்படின்னா அரசவையில் மட்டும்தான் செயல்படுவாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள மன்னர்கள் பல்லவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய வீடாகவும் கோயிலாகவும் பயன்படுத்திய ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான். ஸோ அந்த கோயில்லையே அதை ஒட்டியே அவர்களுடைய வீடும் அமைந்திருந்ததுனால ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி மண்டபங்கள் வந்து இந்த மாதிரியான அதிகப்படியான மண்டபங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பல்லவர்களுடைய காலத்தில் காஞ்சிபுரம் சுற்றி உள்ள பகுதிகளில் அவர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த பகுதிகளில் எல்லாமே இந்த மண்டபங்களை பார்க்கலாம். இந்த சிலையை பாருங்களேன், ஒற்றை கல்லில் எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ஒரு யாழியின் மீது ஒரு வீரன் அமர்ந்து இருப்பது போலும், அதாவது இந்த நாய் இருக்குல்ல, நாய் வந்து ஒருத்தரை கடிப்பது போன்றவும் இவங்க வந்து யாழியின் மீது உட்கார்ந்து அமர்ந்து அந்த நாயையோ இல்லாத ஒரு விதமான விலங்கு போல தெரியுது. என்ன விலங்கு அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் தெரிவிங்க. ஸோ அந்த விலங்கை வந்து மேலே இருந்து அவங்க தங்களுடைய ஈட்டியினால் குத்துற மாதிரியான உருவங்கள் வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இந்த கல்லினுடைய செதுக்கப்பட்ட அமைப்பை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ குதிரையின் மீது சவாரி செய்வதை போன்றும் யாழியின் மீது சவாரி செய்வதை போன்றும் சும்மா அவ்வளோ சூப்பராக வந்து அந்த இதை செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தூணில் ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குதிரையின் மீது சவாரி செய்வதை போன்ற ஒரு உருவம் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து யாழியின் மீது சவாரி செய்வதை போன்ற ஒரு உருவம் வந்து செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்றது தான் வந்து உண்மை, ஓகேங்களா. ஸோ அப்படின்னா எப்படி செதுக்கியிருப்பாங்க, அப்போ அந்த கல் எவ்வளவு பெரிய கற்களாக இருக்கும், அந்த கற்களை எங்கேருந்து கொண்டுட்டு வந்திருந்திருப்பாங்க, அதை கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் எந்த மாதிரியான டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது தான் நான் சொன்னது. ஸோ இந்த மாதிரியான சிலைகள் எப்படி கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்றதான் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ ஒரு அப்போ ஒரு மண்டபத்தை கட்டுவதற்கு அவங்க வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளவு தத்ரூபமாக ஒரு தமிழர்கள் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுருக்காங்க, தன்னுடைய வேலையின் மீது எவ்வளவு அதிகமான பற்றை கொண்டு இருந்திருக்காங்க அப்படின்றது இதிலேருந்து நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் மன்னர் உட்காரும் இடம், மன்னர் உட்காரும் மேடை அப்படின்னு கூட சொல்லலாம். மன்னர் மேலே போய் உட்காருவார், இதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் காவல்காரர்கள்லாம் இருப்பாங்க. கீழே வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது வந்து ஒரு கலந்துரையாடலாம் செய்யணும் அப்படின்னா இந்த பகுதியில் அதை செஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ அதற்காக இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மண்டபம் முதல்ல வந்து பல்லவர்கள் அமைக்கப்பட்டாலும் சோழர்கள் காலத்தில் தான் மிகப்பெரிய வந்து ஒரு இதாக இருந்திருக்கு, ஏன்னா அவங்க தான் அதிகமாக பயன்படுத்தியிருந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த சொன்னது, ஆமையின் மீது இது பார்க்கறதுக்கு பாம்பு தலை மாதிரிக்கும், பட் ஆனால் அது பாம்பு கிடையாது, ஆமை இருக்கும். அதாவது நான்கு சைடும் கால்கள் இருக்கும். இதே மாதிரியான அமைப்பு காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோயிலில் வந்து இருக்குது.
ஸோ அது எந்த பெருமாள் கோயில் அப்படின்னா அத்திவரதரை போலவே கொண்ட பவள வண்ண பெருமாள் அப்படின்ற கோயிலில் இதே மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்கலாம். ஸோ இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மேடை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதே மாதிரி மேடை அமைத்து அது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக அந்த பவளவண்ண பெருமாள் கோயிலில் கூறப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.